1713 ஆண்டில், அதாவது சரியாக 300 வருடங்களுக்கு முன்னால், சகல செல்வத்துடனும் ஐஸ்வர்யங்களுடனும் சிறந்த அரசர்கள் ஆண்ட ராஜ்யம் பார்வதிபுரம். ஆதிசக்தியாகிய பார்வதி தேவி அம்மன் சுயம்புவாக தோன்றி அந்த ராஜ்யத்திற்கு பாதுகாவலாக இருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் பார்த்து கொண்டாள். சிறந்த பரிபாலனையுடன் ஆட்சி செய்த ராஜா விஜயேந்திரவர்மாவின் சமஸ்தானம் நிரந்தரமான வளங்களுடனும் செல்வ செழிப்புடனும் சிறப்பாக விளங்கியது. நல்லது இருந்தால் கெட்டது இருப்பது போல் பிறப்பிருந்தால் இறப்பும் இருக்கும். அதே போல் ஆதிசக்தி இருக்கும் இடத்தில் துஷ்டசக்தியும் இருந்தது. அந்த துஷ்டசக்தி இந்த பூலோகம் அழியும் வரை தன் ஆன்மாவும் அழியக்கூடாது என்று மாகாளியிடம் வரம் வாங்கி இந்த பார்வதிபுரத்திலேயே பல நூற்றாண்டுகளாக காத்திருந்து பின்னர் 300 வருடங்களுக்கு பிறகு நாகத்தின் வடிவம் எடுத்தாள். நடந்தது என்ன என்பதை காண்பதற்கு முன்னால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்க உள்ள வாங்க
இங்க பாருங்க பாஸ், உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன். சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை நாள் இருப்பீங்க? ரெண்டு நாள் இருந்தா உங்களுக்கு ஒண்ணு ஃப்ரீயா கிடைக்கும். அது நீங்களா? டேய் நாத்தி, சஸ்பென்ஸ் வேணாங்க. உட்கார உட்கார உட்கார. அது என்னன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஒரு காஃபி ஃப்ரீ. காஃபியா? அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் முடிஞ்ச உடனே பீடா ஃப்ரீ. பீடா ஃப்ரீ? நைட் டின்னர் முடிச்சதும் சரக்கு சரக்கு தருவீங்களா? பாஸ் முடிச்சு அப்படியே உட்காருங்கடா. யாரோ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்னடா பேச்சு? அது உனக்கு தான. என்னது எனக்கா? யார் இவரு? என் புருஷன். அப்ப நீங்க வணக்கம் சார். என் உடனே என்ன பேச்சு? டேய் இங்க வாடா. அண்ணா கீழே போய் நேரம் அந்த பசங்களை மேல கூட்டு வாடா. பசங்கள பார்த்தா பத்து வயசு கொடுத்துரும். மேல வாங்கடா, மேல வாங்கடா. தட்டி அவசியம் சொல்லி தட்டி பிச்சனையை முன்னாடி காட்டாதீங்க. அதான எனக்கு ஹாப்பி. வாங்க நேர லெப்ட்ல போய் ரைட்டுக்கு போங்க. அதான் குரும்பு போங்க போங்க. சிரிக்காதடி சிரிக்காதடி, பல்ல உடைச்சுடுங்க. கூட சூப்பரா இருக்கு. அது சென்சார் கட்டு. நீ லெப்ட்ல போய் ரைட்ல போ. வாங்க நான் காட்டுறேன். எல்லாத்தையும் நீங்களே காட்டுறீங்களா? காட்டுவீங்களா? புல் பாட்டில் வசத்து குடிக்கோப்பே. அது ஓம் பிராண்ட். ஏன் பிராண்ட் கிடையாது. நான் தரேன் வாங்க. அப்ப எனக்கு உங்ககிட்ட இருக்கா? ஏ காம கொடுறா. உங்க கண்ணு என் பொட்டாட்டி மேல விழுந்திருக்கு. இவங்க கிட்ட பேசுற நீ என்ன உசுனா படுற? என் பொட்டாட்டி பேசுற எனக்கு தான வயிறு ஏறியது. அப்படினா இது உண்டேங்கறியா? உண்டேங்கறியா? க்ளோஸ் தி டோர், க்ளோஸ் தி டோர். வாங்கடா. அம்மா காளியாதா என்ன காப்பாத்தி. அடியே என்னடி குடிங்கிட்டு இங்க வர்ற? நம்ம ரூம் அந்த பக்கத்துல மாடி. பாதி ரூம் இருக்கு ரெடம். அடி பாத்ரூம். சரக்க போட்டு ரெண்டு பேர் கவனிக்கணும். எனக்கு பழக்கம் அவன் தான் குடிக்க மாட்டேன்றால நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. குடி தம்பி. ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. வேண்டாங்க. அவன் வேணான்றல சுமாரியா. சீஸ் ஃபர்ஸ்ட் தம்பி குடிக்கட்டடா. இல்லங்க, இவங்க குடிச்சாலே நான் குடிச்ச மாதிரி எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டா அவன் சாப்பிட்ட மாதிரி, அவன் சாப்பிட்டா என் பொட்டாட்டி சாப்பிட்ட மாதிரி, பொட்டாட்டி சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, நான் சாப்பிட்டா நீங்க எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி கதையெல்லாம் ஆவது தம்பி. தம்பி சரக்கடிக்கலாம், சரக்கடிச்ச மாதிரி இருக்காதுடா. நானும் அதான் சொல்றேன், இவன் குடிச்ச பாட்டி மாதிரியே இருக்காது. அசம்பாவிதம் நடந்துரும். எப்படி? டேய் மதன், இங்க உட்காந்துக்கிட்டு எங்க யாரையும் குடிக்க விடாம பண்ணிடறா. தயவு செஞ்சு எந்திரிச்சு வெளியில போடா சாமி. நாங்க எல்லாரும் ரெண்டு மூணு பேக்கு சாப்பிட்டுக்கிறோம்டா. என்ன என்ன பாக்குறீங்க? சிங்க மாதிரி குடிக்கிற தம்பிய பார்த்து குடிக்க கத்துக்கடா காம பிசாசுகளா. பார்த்து
என்னாச்சு தம்பிக்கு? கம்பி நீட்டிட்டாரா? புல் ஆயிட்டாரு. டேய் தம்பி டைட் ஆயிட்டாரு, ரூம் குட்டு போலாமா? நான் வேணா வேணா, நம்ம முதல் ஊத்தி ஊத்தி கொடுத்தல, நீயே ரூம் தூக்கிட்டு போயா. மரியாதையா வெளியே வந்துருக்கான் புடிச்சு பாக்கலாம், வாங்கடா வாங்கடா. தனியா விட்டுட்டு போனீங்க? நான் தானா? செம்ம அழகா இருக்கான சத்தம். கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கவா? நான் பேசுறேன். யார் சார் நீங்க? ரிப்போர்ட்டர் மதன். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, எம்டியோட சேம்பர் எங்க? ஸ்ட்ரைட் அப் போங்க சார். ஓ, அந்த பக்கமா. தேங்க் யூ. எம்டி சார் பார்க்க வந்தீங்க. உங்க பேர் சார்? மதன். கொஞ்ச நேரம் உட்காருங்க சார். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிடுற சார். ஓகே ஓகே சார். இவங்க சந்தியா, இவங்க மீனா.
Hi Sandhya. Hi. Hi Meena. Hi. So this is done for you? Okay. Okay. ரூபா மேடம், யா ரூபா மேடம், ஒரு நிமிஷம் மேடம். எம்டி சார் உங்களை வர சொன்னாரு. யாருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுமா? நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். I'll come after 5 minutes. ஓகே ஓகே. ரூபா, இவர் மதன் ரொம்ப இன்டெலிஜென்ட் காய். 30 இயர்ஸாக நான் டிசைன் பண்ண ப்ரோக்ராம்ஸை 30 செகண்ட்ஸில் முடிச்சிட்டார். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ எம் மதன். ஹாய், ஐ எம் ரூபா. உன் கூட எனக்கு என்ன வேலை? யா, அஃப்கோர்ஸ். இதுக்கு முன்னால் வேறு சேனலில் ஒர்க் பண்ணேன். இப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன்? ஆக்சுவலாக என்கிட்ட பார்வதிபுரம் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. அதை பற்றி தான் நானும் எம்டி உங்கள் நேரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இஸ் இட் ஓகே? உங்கள் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண சொன்னார். ஸ்கிரிப்ட் ரெடியா? ரெடி மேடம். என்ன வேணும்? வராங்க. என்ன சார் அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குது? அநியாயம் நடந்தா மக்கள் இங்கதான் வருவாங்க. இதைத்தான் எம்டி உங்களுக்கு கத்து கொடுத்தா? எம்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. உங்க வேலையை பாருங்க சார். என்னாச்சுமா? நீ ஒண்ணும் பயப்படாதமா, நான் சொல்றதை நீ செஞ்சே ஆகணும். செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்ச உன்னை நான் கொன்னிடுவேன். போடா. சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டு தப்பான தொழில தள்ள பாக்குறாங்க சார். சார், எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நீ தைரியமா இருமா, நான் பாத்துக்கிறேன். ரூபா, மைக்ரோ கேமரா எடுத்துட்டு வா. மைக்ரோ கேமரா எடுத்துட்டு இருக்கு மேடம். சார், நீங்க கேட்டீங்க, இது உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே கூடாது. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? வெளியே மெயின் கேட்ல இருக்காங்க. சரி, நீ தைரியமா வெளியே போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார், நான் போறேன். வந்து காப்பாத்துறேன். ஹலோ ஹலோ ரூபா, லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்கடி போற? ஏய் என் மகள், நீ அழுதுகிட்டே மீடியா கிட்ட ஓடினா அவங்க எல்லாரும் வந்து உன்னை காப்பாத்திடுவாங்களா? இந்த ரங்கநாயகி எதிர்க்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, தெரியுமா உனக்கு? ஏமாத்த பாக்குறியாடி? ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்தேன். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு?
யோ என்னயா சொல்ற, சொல்ல வரத தெளிவா சொல்லியா? பிரச்சனை வந்திருக்கியா? சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, உங்க எம்எல்ஏ பதவியே போக போகுது. அடப்படா கூறுகட்ட குக்கர், நான் எம்எல்ஏ ஆவறதுக்கு எவ்வளவுலாம் செட்டப் பண்ணி கொடுத்து, யாரெல்லாம் தாஜா பண்ணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நினைச்சவெல்லாம் இந்த இடத்துக்கு வர முடியாது. காவேரி தெருவில் இருப்பாளே ரங்கநாயகி, அவ இப்ப டிவில பேசிட்டு இருக்கா. என்னது அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டாளா? நமக்கே தெரியாம எப்படி அவ்வளவு பெரிய ஆளானா? எங்க போன போட அவகிட்ட பேசுவோம். அவகிட்ட பேசுறத விட்டுட்டு டிவி சேனலுக்கு போன போட்டு பேசுங்க. அவங்களுக்கு எதுக்குடா? எதுக்குன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்கறதெல்லாம் டிவில தெரியுது. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அக்கு வேற அணி வேற டிவில காட்டுறாங்க. அதனால என்னடா அப்போ? அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தாலும் பில்டிங் கட்டினது நீங்க, இறப்பு விழா பண்ணது நீங்க தான், இது எல்லாம் பண்ணது நீங்க தான் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க. உங்க எம்எல்ஏ பதவி அம்பேல் ஆயிடும், அப்புறம் பழையபடி ஜால்ரா தான் தரணும் நீங்க சோத்துக்கே. முதல்ல இங்க கூட்டிட்டு போ, ஆறுதல் சொல்ற நேரத்தை பாரு. என்னடா சும்மா நின்னுட்டு இருக்க, போ. நின்னுட்டு இருக்கேன். மக்களே, இந்த மீடியா வழியா உங்க எல்லாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணை ரொம்ப முக்கியமான தருணத்துல காப்பாத்தி இருக்கீங்க. அந்த மதன் தம்பிய நாம பாராட்டியே ஆகணும். இந்த சந்தர்ப்பத்துல புத்திசாலித்தனமா செயல்பட்டு இப்படி ஒரு பிரச்சனைய இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினதுக்காக இந்த சேனல்காரங்களை நான் மனசார பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல மக்களே, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு, அந்த பாவத்துக்கு வைத்திய செலவு, படிப்பு செலவு, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை வாங்கி தர்றதுலயும் என்னோட முழுமையான ஆதரவு அந்த பொண்ணுக்கு நிச்சயம் இருக்கும்னு உங்க எல்லார் முன்னாடியும் இன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். சபாஷ், நீ அந்த பொண்ண காப்பாத்தின விதம் சிம்பிளி சூப்பர். ஆ சரி, போட்ரா என்னோட டியூட்டி நான் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சது, தட்ஸ் ஆல். ஆக்சுவலி ஐ லைக் யுவர் மைண்ட் செட். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒன் கப் ஆஃப் காஃபி? ஒன்லி ஒன் கப். மென்டாலிட்டிக்கு பிஹேவியருக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி ரூபா. நீ ரொம்ப கியூட்டாக பேசுகிற, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட வாக்கிங் ஸ்டைல், லா, எனக்கு எல்லாமே. ஹேய், எதுக்கு அடிக்கிற? ஹேய், இருப்பா, நாளைக்கு நான் பார்வதிபுரத்துக்கு போறேன். நீ அந்த இடத்துக்கு போக கூடாது. சரி சரி. பார்வதிபுரத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஏன், உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா?
ஏ ஹம்சா, பதவி போன எம்எல்ஏ மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. அங்க சேனல்லையும் மதிப்பு இல்லை, எங்க வீட்லயும் மதிப்பு இல்லை. ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா. இன்டர்வியூ உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. உன் காலில் விழுறேன், தயவு செஞ்சு உள்ள போயிடுமா. சே, என்ன வாழ்கடாது. இன்னைக்கு பார்வதிபுரத்தில் நடக்கிற விஷயம் தெரியணும், நம்ம சேனல் ரேட்டிங் எகரணும், மற்ற சேனல்ஸ் எல்லாம் கவுந்துடணும். ஹலோ ரூபா, கொஞ்சம் ஃபோனை மதன்கிட்ட கொடுமா. ஆ, அதாவது பார்வதிபுரத்தில் என்ன நடக்குது நடக்க போகுதுங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு தெரிவிக்கணும். என்ன பார்வதிபுரம்னா உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் சேனல் ஹெட்டு, 30 இயர்ஸா இருக்க. ஒன்னதாமா லைன்ல இருக்கியா? ஹலோ ரூபா, ரூபா, ஹலோ ரூபா, ஹலோ ரூபா. வீட்டில் இவளுக்கு பயம் இல்லை, சேனல்ல அவளுக்கு பயம் இல்லை. ரூபாவா? உன் மூஞ்சிக்கு நானே ஜாஸ்தி, இதுல ரூபா வேறையா? ஆமாண்டி, ரொம்ப கரெக்டா சொன்ன. என் முகர கட்டிக்கு ஒன்ன சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல செகண்ட் செட்டப் வேறையா? இந்த இது புடி. ரூமுக்கு வா, உன்ன கவனிச்சுக்கிறேன். இவளுக்கு ஆசை அதிகம். அதிகமா ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமா கோவப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன். முதல்ல ஒரு பெக் அடிக்கிறேன். அதனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதடி, டென்ஷன் ஆகாத, மேலே தான் இருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. சரி, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நாங்க வெயிட் பண்றோம், நீ மேலே போய் பேசிட்டு வா. போ. என்ன சொல்ற? மதன் உனக்கு ஃபோன் பண்ணலையா? இல்ல, ஒரு ஃபோன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. லாஸ்டா நான் பண்ணப்ப கூட அட்டெண்ட் பண்ணல. அப்ப அவனுக்கு எம்எல்ஏ இஷ்டம் இல்ல, அவ பார்வதிபுரம் போக வேண்டாம் சொன்னப்ப என் பேச்ச கேக்கல. நான் சொன்னதை மீறி போயிட்டான். நான் இவ்வளவு கவலைப்படுறேன், அவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லையா? யார் சொன்னாங்கம்மா? யார் சொன்னாங்க? நாங்கெல்லாம் டென்ஷன் ஆகலன்னு. அவன் பார்வதிபுரத்துல இருந்து திரும்பி வருவானா வரமாட்டான்ற ஏக்கத்துல இவன் குளிக்கவே இல்ல தெரியுமா? இவன் பல்லே வளர்க்க மாட்டேன்றான். இவன் எதுக்கு குடிக்கிறான்னு தெரியாமலே குடிச்சிட்டு இருக்கான். யாருமா சொன்னது நாங்க சந்தோஷமா இருக்கோம்? இங்க பாரு, நாங்க ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த சரக்கு மேல சத்தியமா அவன் நிச்சயமா வருவா, வருவா. ரூபானி ஹாப்பியா உட்காரு, நாங்க போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறோம். ஓகே, come on, come on. ஆ, வந்துட்டியா? டேய், இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்தா? ஏ, என்ன போயிட்ட? நாங்க எல்லாம் தானடா இங்க டென்ஷனா இருந்தோம். சரி, அதெல்லாம் விடு, உள்ள உனக்காக ரூபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரூபா வந்திருக்கா? ஆ, அவ மேலதான் இருக்கா. ஓ ஓ, நானும் போய் பேசிட்டு வரடா. டேய், அவங்க ரெண்டு பேரும் மேல பேசிட்டு இருக்கட்டும், நாம ரெண்டு பேரும் வெளியே பேசிட்டு இருக்கலாம். வா, போடா. அவன் பேசிட்டா ரொமான்ஸ் பண்ணட்டும், எனக்கு நீ இருக்க அது போதும். ஹாய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன, நான் ஃபோன் பண்ணலன்னு கோவமா? அங்க சிக்னல் ப்ராப்ளம். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியவும் வேண்டாம். பார்வதிபுரம் போக வேண்டாம் உங்ககிட்ட சொன்னல, நீங்க என் பேச்ச கேட்டியா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு யாரடா இருக்கா? இங்க பாரு, எனக்கு ஒண்ணும் ஆகல. ரூபா, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ரிப்போர்ட்டர். நம்ம ப்ரொஃபஷன்ல இது காமன், உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியும், அதனாலதான் பயப்படுறேன். இது என்ன நெத்தியில காயம்? ஒண்ணுல்ல ரூபா, ஒரு சின்ன இன்சிடென்ட், பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. Yeah!
ஏய் ரூபா, கன் எதுக்கு எடுத்த? பேக்ல வை. ஏ மேல நம்பிக்கை இல்லையா? வெய்யன்னு சொல்றல, கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாதா? என்ன சொன்ன? எனக்கு காமன் சென்ஸ் இல்லனா? ஓகே மதன், ஓகே. உங்க அப்பா இருக்கானே, சரியான அருளுஷ. என்ன செடி, எதுக்காக நீ எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி. எவ்ளோ பெரிய காது! என் காது பெருசா இருக்குன்னு சொன்னா உன் காது அறந்துடும். ஒரு ரவுண்ட் அதிகமானதுக்கு என்ன இந்த பாடு படுத்துறியடா? அது மனுஷ மாதிரி சரக்கு அடிக்குதுரா. நான் அடிச்ச போது எனக்கு இறங்கி கரிய போல டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கா? டேய் பக்கடா வாடா, அங்க பாரு பேசுது பாறா. வாடாலா பாறா, அங்க பாறா வாடா. கம் ஆன், புரியுதா உனக்கு? டேய் நீ பேச மாட்டற, நான் பாத்துக்கறேன். அங்க பாறா, அங்க பாறா, ஒரு நிமிஷம் பேசுது பாறா, பேசுது பாறா. வாடாலா, டேய் அது நம்மள கூப்பிடுதுடா, வாடா ஓடிடலாம். வாடா வாடா வாடா. சாவடிச்சிருவேண்டா. பண்ணோட பண்ணோட அடிச்சதெல்லாம் இரடா.
ஹே ரூபா, ஐ எம் சாரி. சாரி தான் சொல்லிட்டல்ல. ஓ காட், ரூபா ஐ எம் சாரி. என்ன புரிஞ்சுக்கோ ரூபா. இதுக்கு முன்னாடி நான் எதுக்குமே கவலைப்பட்டதில்லை, ஆனா இப்ப கவலைப்படுறேன். ஏன்னா நீ என்ன ரொம்பவும் ஹர்ட் பண்ணிட்ட. எங்க அம்மா எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க, யாரு மேலயும் சீக்கிரமா நம்பிக்கை வச்சிடாதேன்னு. ஆனா மதன், நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண? உன் பேக்ல டைரியும் கண்ணும் இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். ஆனா நீ என்கிட்ட பார்வதிபுரம் போலன்னு போய் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்ட. சொல்லு, எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? தப்பு பண்ணிட்ட மதன், பெரிய தப்பு பண்ணிட்ட. ரூபா, என்ன மன்னிச்சிட, எனக்கு கொஞ்சம் டைம் கூட. இங்க பாரு ரூபா, பார்வதிபுரத்துல என்ன நடக்குதுன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? பார்வதிபுரத்துல நம்ம மட்டும் இல்ல, நமக்கு தெரியாம ஒரு பெரிய மாஃபியா கும்பலே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இப்ப சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாது ரூபா. பார்வதிபுரத்தை பத்தி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம ரெண்டு பேரும் ஒரு மாசம் பேசிருக்கோமா, இல்ல ஒரு வருஷம் பேசிருக்கோமா? நம்ம மீட் பண்ணது ஒரே நாள், அன்னைக்குதான் இதை பத்தி பேசணும். ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. நான் உன்னை மனசார உயிருக்குயிரா காதலிக்கிற ரூபா. இதை நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. நீ இவ்வளவு தூரம் கேட்டதுனால அந்த ரகசியத்தை சொல்றேன். பார்வதிபுரத்தோட இவ்வளவு பெரிய சரித்திரத்தை மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான் என்னோட லட்சியம். இந்த முயற்சியில எதையும் எதிர்க்க நான் தயாரா இருக்கேன். ஏ, இதுக்காக என் உயிரை இழக்கவும் நான் நிச்சயமா தயாரா இருக்கேன். ஒரு ரிப்போர்ட்டரா இது என்னோட கடமை, அதைத்தான் நான் செய்ய போறேன். இங்க பாருப்பா, நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் உன்னை எப்பவுமே முழுசா நம்புறேன். ஓகே ரூபா, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கட்டும். உனக்கு எதாச்சுன்னா என்னால தாங்க முடியாது. கிளம்பு.
Didn't kill you? Boss didn't ask to kill you. That's why you're still alive. So don't cross your limits. Obey his order and don't try to do anything stupid. Hey, hey! You're ready. Don't talk. You just listen to me. You do as what I say, or else you're dead. Tomorrow morning, hey. I'm coming and meeting our boss. Okay? Don't try to act too smart. நம்ம ஆளுங்களை அடிச்சது இவன் தானே. இவன் தான் மலேசியா பாசா? இல்லடா, என்னோட அண்ணன், என்னோட தைரியம், என்னோட பலம். எங்க அண்ணன் டேவிட் ரைட் ஹேண்ட். உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. இங்க பொறுக்காலே, உன்ன மாதிரி அல்ல கைங்க என்ன ஒன்னும் பண்ண முடியாது. உன்னையோட நீ கேள்விடும். எத்தனையோ பேர் பார்வதிபுரத்துக்கு போனாங்க, ஆனா எவனும் திரும்பி வரல. நான் பக்கா பிளானோட போனேன். ஒரு வீரனா இப்ப திரும்பி வந்திருக்கேன். நீங்க யாரையாவது அடிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல சாகடிக்கணும்னு நினைச்சாலோ, முதல்ல இந்த மதனை தொட்டு ஆகணும்டா. அவன் பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி. பாத்துறேன்டா. என்னடா, நாளைக்கு நேரடியா உன் பாசையை மீட் பண்றேன்னு சொல்லு. என்னன்னா, நம்ம ஏரியாவுக்கு வந்து நமக்கே வார்னிங் கொடுக்குறான். நிஜமாவே ரொம்ப ரொம்ப லக்கி தாண்டி. ஆமாண்டி, எக்ஸ்கியூஸ் மீ, என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வல விசுறீங்களா? ஆமாடியோ, அப்படி வீசினா நீ எங்களை சும்மா விட்டுருவியா? ரூபா, கால் வந்துக்கிடி. யாரும், ஹலோ, அங்க பாத்தியா மதன்? போன்ல சொல்லு மதன். சரி, நான் இப்பவே கிளம்புறேன். இப்பவா? இந்த நேரத்துல ஏண்டி? நாளைக்கு காலையில போலாம்ல? இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த நேரத்துல வர சொல்றாருனா யாருக்கு தெரியும், ஐ லவ் யூ கூட சொல்லலாம். ஏ ரூபா, நானும் கூட வரவா? ஓகே ஓகே, நீ தனியாவே போ. மதன், 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 மதன்!
டேய், ஊரெல்லாம் நீ நாசம் பண்றியாடா. பார்வதிபுரத்தில் பல வருடங்களாக இது மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று வரப்போகிறது. பார்வதிபுரம் பத்தி டெய்லி டிவில கொலை கற்பழிப்பு ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர்ல ஏதோ பிரச்சனை இருக்குடா. ஆமாடா, எந்த சேனல திருப்பினாலும் பார்வதிபுரம் மேட்டர் தான் போயிட்டு இருக்கு. ஊரே பயந்து கிடக்கு. பார்வதிபுரத்தில் சந்தேகப்படும்படி சிபிஐ ஆபீசர் ஒருவர் மரணம். பார்வதிபுரத்தில் அடுக்கடுக்கான கொலைகள். இதற்கு காரணம் யார்? அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அங்கு சென்றவர்கள் உயிரோடு திரும்பியதில்லை. ஏன் அங்கு நடக்கும் கொலைகளுக்கான காரணத்தை போலீசாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவம், எப்ப பார்த்தாலும் அந்த ஊர்ல கொலை நடந்துகிட்டே இருக்கு. நான் கூட அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் சார். ஆக்சுவலி பார்வதிபுரத்துல என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். என் சப்போர்ட் உனக்கு எப்பயும் இருக்கும். Thank you, welcome sir. நீங்க இவ்வளவு தூரம் சிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு பயம்? நான் போயிட்டு வரேன் சார். ஓகே. ஏய், நீ என்ன பண்ணுவனு எனக்கு தெரியாது, ஆனா அவனை குடிச்சு வச்சுக்க சரியா? ஓகே. வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்து. ஒரு பொண்ணை சாகடிச்ச கொலகாரன் நீ என்கிட்ட என்ன பேச போற? அது விஷயமா பேசுறதுக்காக தான் சார் நான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். உக்காரு. தேங்க்யூ சார். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணை நான் தான். நீ இவ்வளவு விவரமா சொன்னதுக்கு அப்புறம் எங்கள் சிபிஐ சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நான் சொல்கிறத நீ செய்யணும், நீ சொல்கிறத நான் செய்வேன். ஓகே. ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹே மதன், வெயிட் 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 வெயிட், ஐ ஆம் கம்மிங். ஓகே மதன், பாய். ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு கொலைக்காரன் ரோட்ல சுத்திட்டு இருக்கான். நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு கூட பார்வதிபுரத்துல தான் செத்து கிடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அங்க பேபி சாஸ் இருக்குன்னு நம்புறீங்களா? நோ கமெண்ட்ஸ். ப்ளீஸ் ஒரு கேள்வி சார். நம்ம சிபிஐ சீஃப் நமக்கு கொடுக்கற பதில் இதுதான். ஒரு பொண்ணு கொலை பண்ண ஒருத்தன் எதுக்கு சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தானு எத்தனையோ பேருக்கு சந்தேகம் இருக்கு. இத பத்தின மேலும் விவரம் கிடையாது. என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தீங்களா? நான் பாம்பேல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா உங்கள மாதிரி கட்ஸ் இருக்கிற ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் பார்வதிபுரத்தை பார்க்கணும். பார்வதிபுரத்தை பார்க்க நினைச்சா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு என்னோட லைஃபை விட என்னோட ஆம்பிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஆம்பிஷனுக்காக நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயார். நானும் உங்களோட பார்வதிபுரம் வரேன். சரி, நாளைக்கே போலாம். போறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கங்க. Thank you very much.
கிட்ட ரொமான்டிக் ஆங்கிள் இருக்கு. யூ ஆர் லுக்கிங் கியூட். ஹாய் மதன். ஹலோ சார். ஹாய் சாக்லேட். ஹாய் சார். பார்வதிபுரத்துக்குள்ள போனா சாவு நம்மளை தேடி வந்துடும். உள்ள போறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணலனா உங்க உயிரோடு சேர்ந்து எங்க உயிரும் போயிடும். எல்லாம் ரெடியா இருக்கு. ஐ லைக் இட். பாத்தியா? ஒரு நிமிஷம் ஐயரு. தாயத்தை உங்கள் கையை விட்டு எப்பவுமே மிஸ் ஆகக்கூடாது. இந்த தாயத்தை உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஒருவேளை இந்த தாயத்தை காணாமல் போச்சுன்னா உங்கள் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜாக்கிரதையா பார்வதிபுரத்துக்குள்ள போங்க. நன்றி குருவே. போலாமா? போலாம். ஆனால் நம்மளை தவிர வேற யாருமே இங்கே இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. ஏய், நீங்களா போங்கடா. இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா ஒரு பெரிய மலை வரும். அங்கிருந்து ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். டோட்டல் ஃபாரஸ்ட், நோ ஹவுசஸ். என்ன சொல்ற காளி, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? ஏய் காளி, ஏன் அவசரப்படுற? பொறுமையா இரு. அது வரைக்கும் பாத்தீங்களா மலை, அந்த மலையை இப்ப நம்ம தாண்டி போகணும். ஆமா, ஓகே, வாங்க. கம் ஆன். சின்ன பாம்பை பார்த்து இப்படி பயப்படுறா? அனகொண்டாவ பார்த்தா மூச்ச நின்னு போல இருக்கு. வா. சும்மா நாய் வர மாதிரி பின்னாடி வந்துருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? சார், எனக்கு ஏதாவது ஆயிடுனா இங்க செத்து போயிட்டா என் பொண்டாட்டி கதி இல்ல சார். ஆவருது எனக்கு ஒரே பொண்டாட்டி. உனக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. பயம் வந்துச்சா? இங்க என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல கட்டி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆள் அழுகு ரெண்டு பொண்டாட்டிக்கிறாங்க. எனக்கு யாரு இருக்கிறாங்க? எனக்கு இருக்குது ஒன்னே ஒன்னு பேய பிசாச அடி போட்டு சில என்ன சார் பண்றது? இன்னும் வாழானு எவ்வளவு தொழுக்குதான் இட்டு போறீங்களே தெரியல. பக்கத்துல தான்டா 20 கிலோமீட்டர் தான். வாடா. 20 கிலோமீட்டர் பக்கமா? போச்சு. நான் இப்படியே போயிருந்தேன்னா என் பொண்டாட்டி பட்டு புடவ கட்டாது வெள்ள புடவை தான் கட்டுவா. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார், நான் ஒன்னா போயிட்டேன். சும்மா புலம்பிட்டே இருக்காத, வாய முடிக்கிட்டு வாடா. சார், இந்த மலை மேல ஏறினது எனக்கு எவரெஸ்ட் மேலேயே ஏறின மாதிரி இருக்குது சார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார், அதை கொஞ்சம் கேட்கலாமா சார்? கேளு. ஆனா ஏடா கூடமா கேள்வி கேட்ட இந்த மலையில இருந்து தூக்கி போட்டு. கேட்க மாட்டேன் சார், கேட்க மாட்டேன், கேட்காமலே வர. அண்ணன் கேக்குறாருல, பதில் சொல்ற. நீ எதுக்கு பயந்துமா இருக்கற? அவனை ஏன்டா பயமுறுத்துற சார்? இந்த இடத்துல திடீர்னு பூமி வெடிச்சோம், பூகம்பமா வந்து இந்த மதனும் சாக்லேட்டும் பூமிக்குள்ளேயே போயிட்டாங்க. இந்த மலையில எல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சு போச்சு. நிந்துனுங்கிற நீங்களும் ரெண்டா வெடிச்சு செதறி போயிட்டீங்க. நான் ஒத்த மட்டும் உசுரோடுகிறேன் சார். அப்ப எப்படி சார் இருக்கும்? வாங்க. <Hey, laughs>
இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்வதிபுரம் எல்லையை தாண்டி வந்துட்டோம். இங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. எந்த உதவியா இருந்தாலும் கண்டிப்பா செய்யறேன். உங்க உதவி கண்டிப்பா எங்களுக்கு தேவை. இந்த இடம் யாருடைய கற்பனைக்கும் யாருடைய ஆலோசனைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மகா சாம்ராஜ்யம், அதுதான் இந்த பார்வதிபுரம். சரியா 300 வருடங்களுக்கு முன்னாடி அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் கலகலப்பு நிறைந்த ஆட்சி புரிந்து கொண்டிருந்த விஜய வீரேந்திரவர்மாவின் சாம்ராஜ்யத்தில் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருந்தது. அவருக்கு 2 மகன்கள். பெரியவன் தூமகேத்துவர்மன். பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் தினசரி துஷ்ட பூஜைகள் செய்து கொண்டிருப்பவன் அவன். காளியம்மா, இந்த உலகமே என் காலுக்கடியில கிடக்கணும். ராஜ்யத்தில் கண்ணுக்கு தென்பட்ட பெண்களை அனுபவித்து தன் ராஜ்யத்திற்கும் தன் தந்தையின் புகழுக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தினான். தனது ராஜ்யத்தில் சுபீட்சம் நிலவ வேண்டும் என்று விரும்பிய விஜயேந்திரவர்மாவிற்கு தனது மகன்கள் செய்யும் அட்டூழியத்தை நினைத்து மனம் நிம்மதி இல்லாமல் போனது. தனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை கட்டி காப்பதற்கு சரியான வாரிசு இல்லையே என்று கவலைப்பட்டார். இவர் சுமித்திரர், இந்த ராஜ்யத்தின் ராஜகுரு. குருவடிகளுக்கு எனது வணக்கம். வணக்கம் மகாராஜா. அவசரமாக அழைத்தீர்களாமே மகாராஜா, தங்கள் கவலைக்கான காரணம்? அதை உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன். குருவே, எனது 2 மகன்களை பற்றி நான் தீவிரமாக ஆலோசனை செய்தேன். ராஜ்யத்தை காப்பதை பற்றி கவலைப்படுகிறேன். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் மிகப்பெரிய மகாராஜாவான தங்களுக்கு பயமா? எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப்போவது யார் என்றுதான் குழப்பமாக இருக்கிறது. அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அந்த ராஜகுருவிற்கு 2 மகள்கள். பெரியவள் பெயர் கௌஷிக் தேவி. யுத்தத்தில் படைகளை முன்னின்று வழிநடத்தும் மிகுந்த வீரம் மிக்க. குருவே, அது எனக்கும் தெரிந்த விவரம்தான், ஆனால் என்ன? மகாராஜா, அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. எனது இளைய மகள் தெய்வாம்சம் நிறைந்தவள். சிறியவள் சாணக்கியா தேவி. இவர்கள் இருவரும் சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்று தந்தைக்கு உதவியாக இருந்து ராஜ்யத்தையும் காப்பாற்றி வந்தார்கள். ராஜகுருவின் மகள்களை பற்றி தெரிந்து கொண்ட ராஜா தனது ராஜ்யத்தை அவரது மகள்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்கிறார். தங்கள் 2 மகள்களும் எங்கே இருக்கிறார்கள்? என்னை விட நீ மிகவும் அழகாய் தெரிகிறாய் தங்கை. உன்னை பார்த்தால் எவரும் மயங்கி விடுவார்கள். அப்படியா? நீ பனித்துளி போன்றவள். என்னை விடவும் பேரழகி. உன் அழகுக்கு ஈடு இல்லை. நீ அப்சரசி போன்றவள். சத்தியமாக? இன்று உன் மனதில் ஏதேதோ தோன்றுகிறது. உன் ஆலோசனை நான் கட்டிக்கொள்ள போகும் ராஜகுமாரனை பற்றியா, இல்லை நீ கட்டிக்கொள்ள போகும் ராஜகுமாரனை பற்றியா சொல்லு. சகோதரா, இந்த ராஜ்யத்தை நமக்கு கிடைக்காம பண்ண அத்தனை பேரையும் அமாவாசை அன்னைக்கு காளிக்கு பலி கொடுத்துருவோம். பண்ணு, எல்லாரையும் நாசம் பண்ணு. கிளம்பு. அந்த ராஜ அதிகாரம் நமக்கு கிடைக்காம பண்ண அந்த சோபிய அவனுக்கு உதவி செஞ்சு அத்தனை பேரையும் சர்வ நாசம் பண்ணிடு. இந்த ஜென்மத்தில் அப்பனை கொண்ட மகன் நான் தான். சரித்திரமை என்ன பத்தி மட்டும்தான் பேச? இந்த நாடு எனக்கு தான், இந்த நாட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தான். அடே அரக்கனே, பெற்ற தகப்பனை கொன்றவனே, நீ அழியத்தான் போகிறாய். உன் அழிவு நெருங்கிவிட்டது, இதுவே என் சாபம். நீ எல்லாம் ஒரு ராஜகுரு,
நீ பெத்த பொண்ணுங்க அரண்மனை பொக்கிஷத்தை பாதுகாக்க போறவங்களா? வயோதைய முட்டாளே! அம்மா, ராணி கௌசிகா தேவி, எங்களை காப்பாற்றுங்கள். மகாராஜாவின் இளைய புதல்வன் ராஜ்யத்தை அழிக்கிறான் அம்மா, காப்பாற்றுங்கள் அம்மா. தங்கள் தந்தையாரை கூட. தந்தையார்? தங்கள் தந்தையாரை கூட அந்த அரக்கன் கொன்று விட்டாரம்மா. இப்பொழுது நீங்கள் வரவில்லை என்றால் நாடு சுடுகாராகிவிடும் அம்மா. ராமையா, தாங்கள் இங்கே இருங்கள், நான் மற்றதை கவனித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி தங்கைக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு என் வாழ் பதில் சொல்லும். உன்ன இப்பதான் சந்திக்கிறேன். பாத்தையா இந்த பொணக்குவியல? இத்தனை பேரை வெட்டி போட்ட இந்த கத்தி உன் தங்கச்சி வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கத்தியில படிஞ்சிருக்கிற ரத்தம் உரையறதுக்குள்ள உன் தங்கச்சிய காவெடுக்கணும்னு எப்ப வருவான்னு ஆசாசையா தவம் இருக்குடி. ரத்த வெறி காமத்தினால் கண்மூடி கடக்கும் முன்னை கொல்லாமல் போக மாட்டேன். என் லட்சியம் உன் தங்கச்சி சாணக்கியா தேவிதான். பூ மாதிரி இருக்கிற உன்னை பார்க்கும் போது எனக்குள்ள என்னென்னமோ தோணுதுடி. ஓ ருசிகா சிகா சிகா கௌசிகா, போயும் தங்கச்சி அனுப்பி வைய. ஓ மூச்சுக்காத்து சூட்டுல என் உடம்பெல்லாம் தக தகன்னு எரியுது. நீ வாழ் பிடிச்சிருக்கிற உன் பிஞ்சு கைய பார்த்தா எனக்கு முத்தமிட தோணுது. என்னோட அந்த புறத்துல இருக்க வேண்டிய நீ இப்படி போர்க்களத்துக்கா வரது? உன்ன மாதிரி என்னையும் கோடன் நினைச்சியா?
சாணக்கிய மகாதேவி. பாடி ருசிக்க சிக்கா சிக்கா கௌசிக்கா பாத்தையாவும் அக்காவ. ருசிக்க சிக்கா ரசிக்கா ரசிகா. கையில இருக்குன்னு எப்படி ஆடன? ஏய் சாணக்கியா தேவி, இன்னைக்கு என் முன்னாடி நிக்கிறதுக்கு இப்படி பயந்துட்டு ஓடி புடிச்சு விளையாடுறியா? ருசிகா சிகா சிகா கௌசிகா வாடி வழிய. ஏய், உன் அக்கா ரத்தத்தை பார்த்ததும் பயந்துட்டியா? என் முன்னால வந்து நில்லுடி. உன்னுடைய மரணத்தை நேற்று எங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அனைவரும் அதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்றுதான் உன்னுடைய முடிவு. Ugh!
மகேந்திரா! யாரா என் தம்பியை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி போட்டது? அந்த பஞ்சபூதங்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என் தம்பிய கொண்ட அந்த சாணக்கிய தேவிய தேடி கண்டுபிடிச்சு நாசம் பண்ணுவேன். என் தம்பியவ கொலை பண்றீங்க, உங்க எல்லாரையும் அழிக்காம விட மாட்டேன். நாசம், சர்வநாசம் பண்ற. இந்த ராஜ்யத்தையே அழிச்சிடுற, ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். அந்த அம்மன் பிறந்த நட்சத்திரத்துல பிறந்த தாயம்மானே, அந்த அயோக்கின் அழிக்கிற சக்தி அந்த அம்மனுடைய ரூபமாவே வந்திருக்கிற உனக்கு மட்டும்தான் இருக்கு தாயி, உனக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஊர் மக்கள் அனைவரையும் நீதான் காப்பாத்தணும் தாயி, நீதான் காப்பாத்தணும். அந்த அரக்கண்ட ஊரையே சர்வநாசம் பண்றான் தாயி. இந்த நேரத்துல நீங்க இப்படி அமைதி காக்கிறது நியாயமா தாயி? கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். எவ்வளவு அழகா இருக்கா, எனக்குனே பிறந்தவ மாதிரி இருக்கா. இவ்வளவு அடைஞ்சா மரணமே இல்ல. அதுக்காக தான் நான் இவ்வளவு அடைய வந்திருக்கேன். என்ன அழகு! மமே வச்சோ விஹரே ஸ்வஸ்தி வயந்தேந்திரா ஸ்தர்வம் புஜேம.
சீக்கிரம் வாங்க, உங்களோட திறமைய காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உங்க ஆத்மாவோட உதவி எனக்கு வேணும். உடைங்க இந்த பானைய, உடைங்க. விடுதலை அப்பதான் எனக்கு விடுதலை. சீக்கிரம் இந்த பானைய உடைங்க. அடியே சாணக்கியா, தூமகேது வருகிறார். சாணக்கியா தேவி, உன்னை பழி வாங்குற, பழி வாங்குறது உனக்கு கஷ்டமா இருக்கா? நரகம் உனக்கு நரகம் தாண்டி வாழக காட்டி என்ன மயக்கி என்ன சர்வ நாசமாக்கிட்டியடி. சர்வசக்தி படைச்ச என்னோட ருத்ராசக்திய கட்ட வச்சியடி சாணக்கியா தேவி. சாவடி, இன்னைக்கு நான் உன்னை சாகடிக்காம விட போறதில்ல. உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போற. சாணக்கியா இல்லடி. வெளிய வாடி, இன்னைக்கு உன்னை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த சிவபெருமானே வந்தாலும் இந்த தூமகேது ஆத்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. வாடி, சாகாபரம் பெற்று வந்த இந்த தூமகேதுவோட ஆத்மாவை எந்த சக்தியாலையும் ஒண்ணு பண்ண முடியாது. சக்தி எனக்கு கிடைச்சதுன்னா இந்த உலகத்துல யாருமே என்ன வெல்ல முடியாது. சோ அந்த சக்தி இப்ப எனக்கு வேணும். நீங்க கேட்ட சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா நாம எல்லாரும் ஒன்னா போனா அது கிடைக்காது.
இங்கிருந்து எல்லாரும் பிரிஞ்சு போகணும். மேல சொல்லு. காளிய அந்த பக்கம் போக சொல்லுங்க. டேய் என்னடா சொல்ற அண்ணே, உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேங்க. டேய் போடா அண்ணே. நான் சொல்றேன்லடா, போடா நீ போ. அண்ணே, அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சு. போடடே. அப்புறம் நானு நீ இந்த பக்கம் போ. இங்க அப்புறம் இந்த சாக்லேட். நான் மதன் கூட போறேன். ஓகே சார். அப்ப நான் ஊருக்கு போட்டேன் சார். எனக்கு நான் தாண்டா சொன்னேன். வா சார், நான் பக்கத்துல யாராவது இருக்கணும். வா சரி வா. என்ன சார், இவ்வளோ நேரம் ஏறி நின்று இப்போ கீழே இறங்கி போயினுக்கிறோம். வீட்டுக்கா என்னாச்சு சார்? உங்க காலில் வேணாலும் இது குமர்றேன் சார், என்னை விட்டுருக்கு சார். உங்க வீட்டுல இனிமேல் வேலை பொண்ணாக்காதா? நான் இருக்கல பொண்ணா. ஆபீஸ்ல வச்சு இந்த மாதிரி சம்பளத்தை வாங்கிட்டு போறேன் சார். ஒரு வழியா எஸ்கேப் வந்துட்டா சாமி. அம்மா சத்தம் கேக்குது. கூப்பிட்டியா? மதன், இதுதான் பார்வதிபுரமா?
நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். என் சப்போர்ட் உனக்கு எப்பயும் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நான் போயிட்டு வரேன் சார். ஓகே. எங்கள் சிபிஐ சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நான் சொல்கிறத நீ செய்யணும், நீ சொல்கிறத நான் செய்வேன். ஓகே சார். நம்பி வந்த ஒருத்தரை கொலை செஞ்சா எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை நம்ப வச்சு கொலை பண்ண. இப்போ எங்க அக்கா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்டா. உன்னையும் உலகம் நினைச்ச உயிருக்கு உயிரா லவ் பண்ணாடா அந்த பைத்தியக்காரி. இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன உலக? உங்க அக்காவை ரேப் பண்ணி கொலை பண்ணது நான் தாண்டி, நான் தாண்டி. என்னது? என் அக்காவை கொண்டது நீயா? நான் தான், நான் தாண்டி கொலை பண்ணேன். அவனை பழி வாங்கதா? நான் உங்க அக்காவை எப்படி கொலை பண்ணனு தெரியுமா? ஏய் நில்லுடி, ஏய் வாங்கடா, ஏய் குடிங்கடா, வாங்க வாங்கடா, ஏய் நில்லு நில்லுடி, ஏய் நில்லு, ஏய் நில்லு, ஏய் வாங்கடா சீக்கிரம், ஏய் நில்லுடி, ஏய் நில்லு வாங்க, ஏய் ஏய் நில்லுடி, ஏய் ஏய் நில்லுடி. சாகடிச்சு பழி அந்த மதன் மேல போட்ட உன் கையாலேயே என் கண்ணு முன்னாடியே அவனை நீ சுட்டு கொன்னுட்ட. அந்த பார்வதிபுரம் எல்லையில தான் உங்க அக்காவை கற்பழிச்சு கொலை பண்ணி
இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த பார்வதிபுரம் ஊருக்குள்ள உன்னையும் அனுபவிச்சு கொலை பண்ண போறேன். பக்கத்துல வராத. என்ன பண்ணுவ? என்ன பண்ண போறடி? என்ன பண்ணுவ? பண்ணு, பண்ணுடி. எவ்வளவு அழகா இருக்க, உன்னை விட மாட்டேன். இவன் போயிட்டான். அப்ப என் தம்பி எல்லைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டியாடா? Ah!
நீ என்ன மாதிரி இருக்க? நான் தாண்டா. நீ இப்படி சீரியஸா இருக்கிறத விட சிரிச்சு பேசினாதான் பாக்கிறதுக்கு நல்லா இருப்ப. மதன், பேசிட்டே இருக்க போயிட்டே இருக்க, ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குற, கண்டுக்காம போனா எப்படிடா? என்ன மதன், தூங்கலையா? இது ஒண்ணு நார்மல் பிளேஸ் இல்ல, நிறைய ஆவிகள் சுத்திக்கிட்டு இருக்கிற இடம். நானும் உன்னை மாதிரி தூங்கியிருந்தா இந்நேரம் நம்ம ரெண்டு பேரும் செத்து போய் சமாதி ஆயிருப்போம். போலாமா? போலாம் வா. என்ன பண்ற? சீக்கிரம் வா. தண்ணில நடக்க முடியல. என்ன பண்ணனும்ங்கற? என்ன தூக்கிக்கோ. ஓ, ஷூஸ் நான் எடுத்துக்கறேன். எஸ். ஆவ். பேச மாட்டியா? நீ ஒரு இருக்கும் போது கூட கியூட்டா தாண்டா இருக்க. சாக்லேட் ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ்.
ப்ளீஸ் மதர், ப்ளீஸ், ஏய் ஒரே ஒரு சான்ஸ். ஏய் சாக்லேட், ஐயோ இவன் பார்த்து தொலைச்சிட்டானே. ஏய் கிட்டக்கு வராத, வேணாம், இவன் மதன் கிடையாது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இவன் மனுஷனே கிடையாது, அங்க அவன் செத்து கிடக்குறான், இவன் மதன் ரூபத்துல இருக்கிற பேய். நீ என்ன அவன் கூட சுத்துற, நான் சொல்றத கேளு, இங்க வந்துரு, வா 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 வா. நீ யாருடா சொல்றதுக்கு, எனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்லி கேக்குற நிலைமையில இங்க யாருமே இல்ல. ஐயோ நீ ஒரு பேய், உன் தம்பி ஒரு பேய், இவர் ஒண்ணும் பேய் இல்ல, என்ன பண்ணிட்டு வர, அவன் கூட சேர்ந்து இவ்வளவு பெய் ஆயிட்டாளு, ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. போய் ஒளிஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. ஏய் வந்துட்டியா, அவ கூட வராளா, எனக்கு எதுவும் பயம் இல்ல, ஐ லைக் இட். பேராசையோட பார்வதிபுரத்துக்கு வந்த அம்மா என்ன காப்பாத்து. இயற்கைக்கு மாறாக மனித இனத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த உனக்கு மரணம் நிச்சயம். நிச்சயம் மன்னிச்சிருமா, அந்த சக்தி வேணும்னு பேராசப்பட்டுதான் இங்க வந்துட்டமா. என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து, என்னுடைய தப்ப மன்னிச்சு என்ன காப்பாத்து தாயே, காப்பாத்து அம்மா பார்வதி தேவி. பார்வதி தேவி, பரமேஸ்வரி, என் குரல் கேட்டுச்சா தாயே? அஞ்சு சகாப்தமா நரகத்துல எந்த பெண்ணோட வாசனையும் படாம இருந்த இந்த தூம கேதுவோட ஆத்மா உன் சுவாச காத்து பட்டதும் பூரி படைஞ்சு உன்னை அங்கமா அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த பார்வதிபுரத்துல உன் உயிரை எடுக்கல, அனுபவிப்ப அனுபவிப்ப.
இது தூமகேதுவோட மறுபிரவேசம். மதலக்கா தலக்கா, மதலக்கா தலக்கா, மதலக்கா.